அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு தோழர் ஒரு நண்பர் வந்து, நான் நீங்கள் அம்மா பழையம்மா, நான் குழும்புலூர் தான், திமுகவுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு கணக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காரு. நியாயம்தான், நீ கேட்டது நியாயம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் திமுகவுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, அதிமுகவுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, இதை அது எங்களுக்கு தேவை. சீமானுக்கு எவ்வளோ சொத்து இருக்குங்கிறது கூட எனக்கு தேவையில்லை. என்னுடைய மன அதங்கள்லாம் அவ்வளோ சொத்து உள்ளவருக்கு எதுக்கு பணம் கொடுக்குறீங்க, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவருடைய சொத்தை வந்து வெளியிடுறோம். என்னுடைய சேனலை விட அதர்மங்கிற சேனல் மனோஜ் அவர்கள் ஒரு சொத்து பட்டியலெல்லாம் வெளியிட்டார். இது எல்லோரும் பார்த்தாங்க, இந்த வீடியோ எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவி பேரில் இருக்கு சொத்து இருக்குன்னு அவர் ஒத்துக்கொண்டார் சீமானனை, இல்லையா? அப்படி ஒத்துக்கொண்டதுனால தான் இவங்க, நீங்கள் கேட்பீங்க, தம்பிங்க இவங்களுக்கு சொத்து இல்லையா, அந்த அரசியல்வாதிக்கு சொத்து இல்லையா, இவங்களுக்கு சொத்து இல்லையான்னு கேட்பீங்க. நியாயம்தான், அந்த அரசியல்வாதிங்கெல்லாம் தம்பிங்கிட்ட இருந்து பிடிங்கி திங்கலையே. தம்பிங்கிட்ட இருந்து நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தினேன் வாட்ஸ்அப்பில், நீ கொடு தம்பி நான் வாங்கிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் போட்டுருக்காரு மனோஜ் அதர்மம் சேனலை பாருங்கள். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதர்மம் இங்கிலீஷில் தட்டுங்க, ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி யூடியூப் சேனல் மனோஜ் பேசுகிறாரு. அந்த வீடியோவில் எல்லா விவரமும் தெள்ள தெளிவாக புள்ளி விவரமாக பேசுகிறாரு, ஆதாரத்தோடு பேசுகிறாரு. அதை கேட்டுட்டு நீங்கள் இது பண்ணுங்கள். சீமானனுக்கு எவ்வளோ சொத்து இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல, புறாமப்பட போகிறதில்ல, அதை பற்றி எங்கள் ஐ டோன்ட் கேர். ஆனால் அவ்வளோ சொத்து உள்ளவர் வெளிநாட்டில் கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடித்து வெயிலில் வேலை செஞ்சு லேபர் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அண்ணனுக்கு அனுப்பி வச்சு அவங்க குடும்பத்தை பார்க்காம அனுப்புகிறாங்களே, அவங்க வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது, அவங்க குடும்பம் வீணாக போயிடறாங்க, ஒருக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போடுறது, வேறு எந்த நோக்கமும் இல்லை.